நீங்கள் ஆன்மீகவாதியா காந்தியவாதியா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. What do you not like about the present politicians? Most of the politicians are engrossed in verbal war, attacking each other. Instead of looking into what exactly has to be done. சில அரசியல் தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே. சரியாக தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு செட்டியாரோ கவுண்டரோ ஒரு முதலியாரோ ஒரு தேவரோ ஒரு பிராமினோ நான் பிராமினோ வந்து ஆளணும் சொல்லலையே, ஒரு தமிழன் தானே ஆளணும் சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழுந்து சொல்லுவாங்க, இந்த மரம் இன்னும் பழுக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுத. நான் இன்னும் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி வந்து நம்மளை சாடுறாங்கன்னு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியாது. பயப்படுறாங்க, என்ன பார்த்து டெஃபரண்டா பயம் இல்லைங்க, சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்லை. என் பின்னால நீங்களா இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. தேடி அலைபவர்களுக்கு கிடைப்பதில்லை, தானாக உன்னை தேடி வருவதை நீ ஏற்கவில்லை, இது என்னையா வினோதம்? கண்ணாதான் வாழ்க்கை, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஒரு நடிகர் உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே, கண்ணா இது ஜனநாயக நாடு, அவங்கவுங்க கருத்து சொல்ல எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். இவர்களை பற்றி ஒவ்வொரு வரி கூறுங்கள். பெரியார் தன்னை தான் நாத்திகன் என்று அழைத்துக் கொண்ட மிகப்பெரிய ஆன்மீகவாதி. காமராஜர் உண்மையான படிக்காத மேதை. அண்ணா மாபெரும் தலைவர். ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த குணம் எது? உங்களுடைய தன்னம்பிக்கை. உங்கள் கருத்தை என்றைக்காவது யாருக்காகவாவது மாற்றியதுண்டா? மனிதன் முட்டாளாக ஆவது எப்போது? தன் மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது.